வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களது வினாக்களுக்கு அருட்தந்தை அவர்கள் விளக்கமளிக்கின்றார்கள். அனைத்து காரியங்களுக்கும் மூல காரணம் கடவுள். அப்படி இருக்கும் போது கொலை, கனவு மற்ற தவறுகளுக்கு மனிதரை ஏன் கண்டிக்கிறோம்? அது கடவுளை கண்டு கடவுளை தண்டிக்க வேண்டியதுக்கு அது முடியாத காரியம். ஆனா அந்த கடவுள் எந்த உருவத்துல இருந்து எங்கே அந்த அதாவது லைன் செயல் பதிவை ஏற்படுத்தி வச்சு மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்திருக்கானா, அந்த கடவுளை தண்டிக்கணும்னா இவன் மூலமாகத்தான் தண்டிக்கணும். அதனால எந்த இடத்துல இருந்து அந்த செயல் மாற்றம் உண்டாச்சோ, எந்த இடத்துல இருந்து துன்பம் வருதோ, அங்கே மாற்றி அமைக்கிறதுக்குத்தான் தண்டனை என்பது அவர்களுக்கு கொடுக்கணும். உதாரணம் அவர் செய்தவர்களை மன்னிக்கும்படி மன்னிக்கும் மனப்பான்மை இரண்டே. ஒருவர் தவறு செய்தால் அவர் இறைவனால் மன்னிக்கப்பட்டு நல்ல நிலையை பெறுகிறார். மற்றொருவர் நன்னறியிலே நடந்து இறைவனை சேர்கிறார். அப்படியானால் நன்னறியே செய்தவருக்கு என்ன அறியப்படி நன்மை கிடைக்கிறது? நன்மை தீமை என்றதுக்கு விளக்கம் வேண்டும். பிறவி பயனை எய்துவதற்கும் ஆணவம் கம்மம் மாயை இந்த மூன்றிலிருந்து விடுபடுவதற்கும் உரிய செயல்கள் எதுவோ அதுதான் புண்ணியம். இதுதான பிறவியினுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை தடை செய்யக்கூடிய செயல்கள் எது எதுவோ அதெல்லாம் பாவம். ஆக பாவ செயல்கள் நாம் சேரும் இடத்துக்குள்ள பயணத்தை தடுக்கின்றன, பல பிறவிகளுக்கு காரணமாகும், அது துன்பத்தை அதிகமாக இருக்கும். ஆகையினால பாவ செயல்கள் கூடாது என்று சொல்றோம். அப்போ நன்மை என்ற புண்ணிய செயலுக்கு கூட அதுக்குன்னு ஒரு பிறவி எடுக்கணும்னு சிலர் கட்டு கட்டு கட்டுவாங்க. அப்படி இல்லை, நன்மை என்றால் செய்ய வேண்டியதை செய்வதுதான். முரண்படாது பிறவியினுடைய நோக்கம் எதுவோ அதற்கு ஏற்றவாறு செய்ய வேண்டியதை செய்வதுதான் நன்மை. அதற்கு முரணாக செய்கிற போதுதான் அதுக்கு திருப்பி அதை சுத்தம் பண்ணி அதன் பிறகு மறுபடியும் நன்மை செய்து பழகி நலமடைய வேணும். ஆகையினால தீமைதான் தவிர்க்க வேண்டியது. அடுத்த அந்த கேள்வியில அடுத்த கட்டம் அதே கேள்விதான், இன்னும் முடியல பொழுது. தாயன்புன்றது இப்போ நல்லது கெட்டது நீங்க எங்க எப்படி பிரிக்கிறது? தாயன்பு எல்லாருக்கும் ஒன்னாதான் இருக்குது. எந்த தாய்க்கும் கள்ளனா இருந்தாலும் குள்ளனா இருந்தாலும் நல்லவனா இருந்தாலும் கெட்டவனாலும் தாய்க்கு மகன் தான், அதுல வேறுபாடே இல்லை. அதனால என்ன அந்த கேள்வியில தாயன்பு என்றதுக்கு என்ன விளக்கம் ஒண்ணும் இல்லையே. அப்போ எல்லா தாயும் பிள்ளைக்கு அன்பு செலுத்துறாங்க, அப்ப அவர்கள் எல்லாம் மோட்சமே அடைவாங்களான்னு கேக்குறீங்களா? ஒழுங்கா கேட்டுக்கிற பிள்ளைக்கு வாழ்நாள் முழுவதும் ஒழுங்கா இருந்து அதனுடைய பயனை இன்பத்தையும் மகிழ்ச்சியும் நிறைவும் அடைவான். கேட்டுக்கொள்ளாத பிள்ளைக்கு அதுக்குரிய துன்பத்தை அனுபவிச்சு அதன் பிறகு என்னென்ன அந்த அனுபவிச்ச துன்பங்கள்ல இருந்து அவன் மெது மெதுவா உணர்ந்து அதுக்கப்புறம் திருந்திதான் நலம் பெறணும். இதுதான் வித்தியாசம். செய்த செயலுக்கு ஒரு விளைவு வரணும் இல்லையா? சிறு பொழுதுல இதை தவறாக செய்யறான், உடலை கெடுத்துக்கொண்டான், ஒரு உறுப்பை கெடுத்துக்கொண்டான்னு வச்சுக்கோங்க, அது அவனுடைய துன்பத்துக்கு தானே காரணமாகுது.
தாய் மன்னிச்சுடலாம், தாய் கருணை இருக்கலாம், ஆனா அவன் செய்த செயலுக்கு அவனுக்கு உள்ளவே இருக்கக்கூடிய இறையினுடைய ஒரு நெறி இருக்குத, இன்னது செய்தா இன்னது விளையும் என்ற ஒரு நெறி இருக்குத இல்லையா? அதற்கு முரணான போது அதை திருப்புற வரைக்கும் வந்து நன்மையான வழியில நடந்துதானே வரணும். அடுத்தது, பெரியோர்கள் இறந்த நாள் இறந்த நேரத்தின்படி வருடம் ஒன்றாக மாதம் ஒருமுறை அமாவாசை நாள் தர்ப்பணம் செய்து மூன்று மேற்கொள்கிறோம். இது மனித வாழ்க்கைக்கு அவசியம்தானா? அதனால் என்ன மனித வாழ்க்கைக்கு என்ன பயன்? அமாவாசை நாளிலே நோன்பு இருப்பதன் பொருள் என்ன? அதாவது அமாவாசையில சூரியன் சந்திரன் பூமி இந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் வர்றதுனால பூமிக்கு ஆகர்ஷ சக்தியினுடைய வேறுபாடு தனியாக இருக்கும். மற்ற நாளை விட சிதறதில்லாத ஆகர்ஷ சக்தி அமையும். அந்த நாள்ல சிற்றின்பத்தில் செலவிடுவதோ அல்லது அந்த நாள்ல ஒரு குழந்தை பேரு கர்ப்பம் தரிக்கிறதோ இருக்குமே ஆனால் அது நல்லபடியாக இருக்க முடியாது. ஏனென்றால் பூரணமாக நிலவு ஒளி அற்ற நாள் ஆகையினால அந்த நாளை ஒரு புனிதமான நாளாக ஆக்கணும் என்றதும், அதே நேரத்தில் பூரண சந்திர நாள் கூட பூமி மையத்தில் வருது, சந்திரன் ஒரு பக்கம் சூரியன் ஒரு பக்கம் இருக்குது, ஆனா நேர்கோட்டில் வருது, அதுதான் பூரணச்சந்திரன். அந்த நாள்லையும் மனித உடல்ல அதாவது எக்ஸஸ் எனர்ஜி அதிகமான எனர்ஜி வந்து செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய விந்துநாத சக்திக்கு ஒரு பூரிப்பை ஏற்படுத்திவிடும். அந்த நாளில் உடல் கலப்பு ஏற்பட்டு குழந்தைகள் வந்தாலும் இந்த மைண்ட் மனம் வளராத குழந்தைகள் எல்லாம் உற்பத்தி ஆகிறாங்க பாருங்க, அது ஒரு காரணம். இன்னும் பல காரணங்கள் இருந்தாலும் இது ஒரு காரணம். அமாவாசை பௌர்ணமி கிரகம் இந்த மாதிரி கிரகணம் இந்த மாதிரி நாள்ல கருத்தரிச்சதுன்னா அந்த மாதிரி அந்த கருவுக்கு இந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் கருவிலேயே உண்டாயிடும். அதனால அமாவாசையும் பௌர்ணமியும் எந்த காலத்திலையும் ஏதோ ஒரு சாக்கு வச்சு ஒரு புனித நாளாக வச்சிருக்காங்க. அதுல இரண்டு பௌர்ணமிய ரொம்ப விசேஷமாக எடுத்திருக்காங்க, கார்த்திகை தை மாசம். கார்த்திகை பௌர்ணமியின் போது சந்திரன் வந்து உச்சத்துல வந்துடும், அதாவது மேஷம் ரிஷபம் என்று இரண்டாவது வீட்டுல வர்றபோது உச்ச வீடு. அந்த உச்ச வீட்டுல இருக்கிற போது பூர்ணமா பலம் இருக்கும். அங்க இருந்து வரக்கூடிய ரிஷபத்துல இருந்து வரக்கூடிய கூட்டு சக்தியில சேர்ந்து சந்திரனுக்கு அதிக வேகம். ஆனால அந்த நாள் தெய்வீக தன்மையாகவே பயன்படுத்தணும்ன்றது கார்த்திகை பௌர்ணமிய இந்த வருஷத்திலேயே ஒரு புனிதமான அதிகமான பௌர்ணமிக்கு வச்சிருக்காங்க. அதே போல தை பௌர்ணமியிலையும் தையில ஆட்சி சந்திரனுக்கு ஆட்சி வீடு கடகம். கடகத்துல வர்ற போதுதான் அந்த இது வருது. ஆகையினால அன்றைக்கும் அதை வந்து பெரிய கொண்டாட்டமாக தை பூசத்தை பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடி வருவது பழக்கம். அதுக்கப்புறம் இன்னும் என்ன வேணும் அதுல? அந்த நாள்ல ஏன் தர்ப்பணம் செய்யணும் என்று சொன்னா, அந்த நாள்ல அதாவது எப்போ இந்த மாதிரி ஆகர்ஷ சக்தி அதிகமா இருக்குதோ அப்போல்லாம் மனிதனுக்கு உடல் நலம் பாதிப்பு உண்டாக இருக்கக்கூடிய நோய்கள் அதிகமாக இருக்கும். அது இன்னைக்கு மருத்துவத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு. மூளைவியாதி உள்ளவர்களுக்கு கூட பௌர்ணமியில அதிகமாக ஆகுது என்றதை மேல்நாட்டில எல்லாம் இப்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இங்கேயும் நாம பாக்குறோம், ஏதோ கொஞ்சம் பைத்தியமா இருந்தாங்கன்னா பௌர்ணமி இருக்கிற போது இரவுல ரொம்ப ஜாஸ்தி ஆர்ப்பாட்டமா இருக்குன்றத பாக்குறோம். நோய்கள் எல்லாம் கூட பௌர்ணமியில அமாவாசையில அதிகமா இருக்கிறத பார்க்கிறோம். ஆகையினால அந்த நாள்ல அதாவது ஒவ்வொருவருக்கும் அவங்க இறந்து விட்ட பெரியார்கள் எல்லாம் பெரியவங்களுடைய ஆற்றலும் அவன் அடங்கி இருப்பதனால அந்த நாள்ல அவர்களை நினைக்கணும். அந்த நாள்ல இந்த சக்தியை வீணாக செலவிடாத இருக்கணும் சிற்றின்பத்தில் என்றதுக்காக அது ஒரு விரத நாளாகவும் பெரியவங்களை இறந்து போறவங்களை நினைக்கிற தர்ப்பணம் செய்யற நாளாகவும் வச்சிருக்காங்க.
அது தேவைதானா? நீங்க தேவையா இருந்தா செய்யுங்க. காரணம் இதுதான், எந்த அளவுக்கு தேவையோ எடுத்துக்கொள்ளலாம், தேவையில்லா செய்யற போது அதனுடைய விளைவுகளை இந்த உலகம் அனுபவிச்சுட்டு வருது, அதே போல அனுபவிச்சு கொண்டிருக்கான். இந்த நட்சத்திரத்துல என்றது, ஒரு நட்சத்திரத்துல உயிர் விட்டாங்கன்னு வச்சுங்க, அந்த நட்சத்திரம்னா சந்திரன் அதே நேரத்துல பூமியை சுத்தி வரும்போது, அதே நேரத்துல சந்திரன் வர்றபோதுதான் அந்த நட்சத்திரத்துல செய்யறது. ஆகையினால இந்த பூமியை மாத்திரம் வச்சுக்கிட்டு, அதாவது சில சோள்கள், உடல் விட்ட சோள்கள் பூமியிலே இருக்கும், அது வந்து அர்த்தவுண்ட் சோல்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல உயர்வு பெற்ற இதெல்லாம் சூரிய களத்துல வந்து சேர்ந்துவிடும். அந்த சூரிய களத்துல இருக்கிறதுக்கு எந்த இடத்துல எந்த தேதியில அவங்க இறந்தாங்களோ, சூரியன் அந்த இடத்துல வர்ற போது தேதியை வச்சு அவர்களுக்கு தேவசம் கொடுக்கறதோ கொள்றதோ செய்யறதுன்னா, இந்த திதியை வச்சு செய்யற போது எத்தனையாவது இடத்துல சந்திரன் வந்திருக்குதோ அதை வச்சு செய்யறதுக்கும் அதை வச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் அந்தந்த இறந்துபட்ட நாள்ல அந்த அந்த இது, அதாவது பீல்டு, அந்த பீல்டு ஆக்ஷன்ல அங்கேயே இருக்கிறதுக்குத்தான் நேரடி தொடர்பு இருக்கும் என்று நினைச்சிருக்காங்க. அப்படி இல்லை, அது என்னைக்கு ஒன்னாலும் செய்யலாம், என்னைக்கு இருந்தாலும் இருக்கலாம், அதை அது ஒரு அனுமானமாக வச்சுட்டு செய்து வர்றாங்க. அணுவலியும் இல்ல, இன்னும் ஓரறிவு வரையில இல்ல, ரெண்டறிவு உள்ள புழு வரையில கூட ஆணும் பெண்ணும் கிடையாது. மூன்றாவது அறிவு வர்றபோதுதான் ஆணு பெண்ணு என்பது உண்டாகுது. அதனால அதுக்கு முன்னே ஆண் இல்ல பெண் இல்ல. இப்ப கூட ஆணும் பெண்ணும் என்றது நான் வந்து இந்த பிறவிக்காக வேண்டி அதை கருப்பை என்றும் ஆண் என்று பெண் என்று வந்திருக்குதே தவிர, உறுப்புகளை எடுத்து ஆராய்ச்சி செய்து பார்த்தா ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடே இல்லை. அதை பற்றி பெரிய கட்டுரையை நான் ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று வெளியிட்டு இருக்கிறேன். எப்படின்னா இந்த உறுப்புகள்ல அந்த ரசாயன வேறுபாடு ஏற்படுற போது, பெண்ணாகவும் ஆணாகவும் மாறுற போது ஒரே உறுப்பினுடைய நீளம் எல்லாமே. ஆண் உறுப்பு உள்ளமர்ந்தால் அந்த நரம்புகள் புடைத்து கொண்டு தனமாக மார்பகமாக பெண்ணாக மாறிவிடும். அப்படி உள்ளுறுப்பு உள்ளடங்கி இருக்கிற போது விதைப்பை கருப்பையாக இருக்கும். அதே வந்து வெளிப்புறமாக வந்தால் அதே அந்த கிளாண்ட் வந்து டெஸ்டிகளாகவும் பையாகவும் அது ஆண்குறியாகவும் வெளிப்புறம் வர்ற போது, அப்படி எடுக்கிற போது நரம்பு கணக்கு அந்த பை கணக்கு குழி கணக்கெல்லாம் எடுக்கிற போது ஆண் வேறு பெண் வேறு இல்லை. அதனாலதான் மத்திய காலத்துல கூட ஆணு பெண்ணாக மாறுறதும் பெண்ணு ஆணாக மாறுறதும் சகஜமாக இன்னைக்கு உலகத்தில் நடந்து வர்றதை பார்க்கிறோம். இது சகஜமா நடக்கிறத பார்த்துக்கிட்டு ரொம்ப பேர் இன்னைக்கு சில ஆண் பிள்ளைகள் எல்லாம் அங்க அமெரிக்காவில பெண்களுக்கு ரொம்ப மதிப்பும் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, ஆண்களை யாரும் மதிக்கலன்னு, நானும் பெண்ணா மாறிடுறேன் பெண்ணா மாறிடுறேன்னு ரொம்ப பேர் ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு பெண்ணாக மாறிடுறாங்க. இப்போ ஆபரேஷன் பண்ணிட்டு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எடுத்து அதுக்கு உரிய மார்பகம் பெற்றுக்கொண்டு அதே போல பெண்களாகவே இருந்து கவனம் போட்டுக்கிட்டு வளர்த்துறாங்க. ஒன்னும் கற்பனை இல்ல, நான் நேரடியா பார்த்துதான் சொல்றேன். திருமணம் ஆகும் முன்பு இருக்கும் முன்பதிவுகள், ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆகிய பிறகு உடல் சேர்க்கையினால் ஒருவருடைய பதிவும் மற்றொருவருக்கு பதிவு ஏற்படுமா? இதனால் பாதிக்கும் தான் கட்டாயம் ஏற்படும். ஆனா அப்படி அனாவசியமாக ஆக்சிடென்டா வந்து ஆணுக்கு பெண்ணு அந்த பதிவு பெறதுக்குன்னு வராது. ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிற பதிவை திருத்துறதுக்குத்தான் வந்து சேருது ரெண்டும். அதனால அது புதுசா இல்லை, ஏற்கனவே அந்த பதிவு இருந்துதான் ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துறது பொருத்தமான இடமாக. அதனால அந்த சந்தேகமே வேண்டாம்.
சுவாமிஜி அவர்களே, ஆணுக்கு ஆணாட்சியும் பெண்ணுக்கு பெண்ணாட்சியும் உள்ளபோது கரு உண்டானால் அது ஆணாக இருக்க முடியீர்கள். இருவருக்குமே ஆணாட்சி இருக்கும்போது கரு உண்டானால் விளைவு என்னவா இருக்கும்? அதாவது ஒன்றோட ஒன்று போட்டிட்டு ஒன்றை ஒன்று கொண்டுட்டு ரெண்டும் செத்துடும். ஆமா, அதாவது இந்த மூன்று நாள் வரையில அந்த கிருமிகள் ரெண்டுமே, அதாவது இது சுழண்டா அதே சுழற்சியில இருந்து ஒன்றுபட்டுனா அப்சார்ப் பண்ணிக்குது, அப்படி இல்ல இது வேறு அது வேறு சுழண்டதுன்னா என்னாச்சு, அது ரெண்டும் போராட்டம் தான் பண்ணி ஒன்று ஒன்று கொண்டு ரெண்டும் செத்து விடும், ரெண்டு அணுக்களும் செத்து விடும். கருத்தரிக்கல உண்டு, அதான் நான் வந்து முதல்லயே சொல்லிருக்கேன். ஆனா கர்ப்பம் தரிச்ச பிறகு பயிற்சி பண்ணி வராது. முன்னாடியே ஆண் மாத்திரம் பயிற்சி செய்துட்டு வந்தா எதை காலை எப்படி போட்டு உட்கார்ந்து அந்த பயிற்சி செய்தா பெண் வேணுமோ ஆண் வேணுமோ அதை போல பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி சேலம் சபையில நான் விளக்கி இருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி அதே போல ரெண்டு ஒருத்தர் பயிற்சி செய்து நான் எனக்கு குழந்தை பிறந்திருக்குதுங்க ஆண் குழந்தைன்னு, ஆண் குழந்தை வேணும்னு கேட்டவங்களுக்கு தான் கிடைச்சது. யாரும் பெண் குழந்தை வேணும்னு முன்னும் வரவே இல்லை. அதனால